சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில மாதங்களாக இந்தியா முழுவதும் அறிவிக்கப்பட்ட கொரோனா ஒமிக்ரான் போன்ற தொற்று நோய் தொற்று காரணமாக அறிவிக்கப்பட்டிருந்த லாக்டவுன் கட்டுப்பாடுகள் முடிவுற்று தற்பொழுது நிறுவனங்கள் தங்களின் பழைய நிலைமைக்கு திரும்பியுள்ளன. இதன் காரணமாக வேலைவாய்ப்புகள் கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது கணிசமாக குறைந்து வருகிறது. தற்போது அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் உருவாகி வருகிறது. இதனால் கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது ஜனவரி மாதம் வேலைவாய்ப்பின்மை விகிதம் குறைந்துள்ளது. புதிதாக உருமாறிய ஒமிக்ரான் தொற்று அதிகமான நிலையிலும் அதன் வீரியம் குறைவாக இருந்தது. இதனால் வர்த்தகங்களில் பாதிப்புகள் ஏதும் பெரிதாக ஏற்படவில்லை. இதனால் வேலையின்மை பாதிப்புகள் ஏற்படவில்லை. வேலை இல்லாமல் இந்தியாவில் 66 லட்சம் பேர் மட்டும் இருந்தனர். இதனால் வேலையின்மை 6.57% சரிந்துள்ளது. பிப்ரவரி மாதத்தில் பட்ஜெட் அறிவிப்புக்கு பின் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஜனவரி மாதத்தில் வேலைவாய்ப்பு சந்தையின் வேகம் பிப்ரவரி மாதத்தின் முற்பகுதியில் இல்லை. எனவே பிப்ரவரி மாதத்தின் 16 நாட்களில் நாட்டின் வேலைவாய்ப்பின்மை 7.6% உயர்ந்திருக்கிறது. CMIE தரவுகள் அடிப்படையில் டிசம்பர் மாதத்தில் இந்தியாவின் வேலைவாய்ப்பின்மை 7.9% இருந்தது. ஆனால் ஜனவரி 2022 வேலைவாய்ப்பின்மை 6.6% உள்ளது. சுமார் 1.3% குறைந்துள்ளது. அதன்படி வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. இதில் மாநில வாரியாக பார்த்தால் ஹரியானா 23.4%, ராஜஸ்தான் 18.9%, திரிபுரா 17.1%, ஜம்மு காஷ்மீர் 15%, டெல்லி 14.1%, ஹிமாச்சல பிரதேசம் 13.9%, பீகார் 13.3%, கோவா 11.6%, பஞ்சாப் 9%, ஜார்க்கண்ட் 8.9%, அசாம் 8.5%, புதுச்சேரி 7.8%, மேற்கு வங்காளம் 6.4%, ஆந்திர பிரதேசம் 6.2%, தமிழ்நாடு 5.3%, கேரளா 5%, மகாராஷ்டிரா 4.2%, உத்தரகாண்ட் 3.5%, மத்திய பிரதேசம் 3.2%, சத்தீஸ்கர் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் 3%, கர்நாடகா 2.9%, ஒடிசா 1.8%, மேகாலயா 1.5%, குஜராத் 1.2%, தெலுங்கானா 0.7% என்று வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்த மாநிலங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சமயம் தமிழுடன்.